இப்போ உங்ககிட்ட இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போ. இங்கே பாரு, ஒருவேளை நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ட் கோர்ட்டில் உண்மையை சொன்னா, நாங்களும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறோம், நாங்கள் உன்னை காப்பாற்றிடுவோம், உன்னை மாட்ட விட மாட்டேன், உனக்கு எதுவுமே ஆகிடாது, நீ ஜெயிலுக்கு போக மாட்டே. நான் என் ஃபேமிலிக்கிட்ட கூட பேசுகிறேன், அவங்கக்கிட்ட போய் இவன் எங்களுக்கு துணையாக இருக்கான், எங்ககிட்ட மாஸ்டர் மைண்டோட பேரை சொல்லிட்டான், நம்ம குடும்பத்தோட உண்மையான எதிரி யாருங்கிறதையும் சொல்லிட்டாங்கிறதுனால நாங்கள் உன்னை மாற்றுறதுலேருந்து காப்பாற்றிடுவோம், இதை நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இப்போ வாச்சு அவன் பேரை சொல்லு. இங்க பாரு, எங்க கிட்ட டைம் இல்ல, நாங்க இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும், அவங்க கிட்ட எல்லா ஆதாரத்தையும் காட்டணும். ரிஷப் சார் விடுதலை ஆயிடுவாரு, ஆனா நீ பயங்கரமா சிக்கிடுவ. நாங்க அவங்க கிட்ட வீடியோஸையும் காட்டிடுவோம். உன்னால நடக்கிறது மட்டும் இல்ல, நீ 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயும் ஓடுறேன்னு சொல்லுவேன். நீ ஏமாத்தின குற்றத்துக்காக மாட்டவும் செய்வ, அதோட கோர்ட்ல போய் சொன்னதுனால கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பழியும் மேல விழும், ரொம்ப பயங்கரமா மாட்டிப்ப. நாங்க இந்த ஆதாரத்தை காட்டி ரிஷப் சார வெளியே கூட்டிட்டு வந்துடுவோம், ஆனா நீ அவ்வளவுதான் சந்தீப். என்ன யோசிக்கிற, ஜெயில கழித்தினு ரொம்ப ஆசையா இருக்க போல? ஒன்னு பிரச்சனை இல்ல, ஜெயில நீ ரொம்ப காலம் இருக்கிறதுக்கு வழி பிறந்துச்சு. சந்தீப் உனக்கு ஒரு ஆஃபர் தர, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அந்த ஆளோட பேர் என்னன்னு சொல்லு. உன்னை யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சது? அப்படி சொன்னா அதுக்கப்புறம் ஜெயில நீ இல்ல, அந்த ஆள் தான் போவான். எதிரி அவ உங்கள ஒத்தந்தான். இங்க பாரு சந்தீப், நீ கவலைப்படாத, அந்த மனுஷன் எங்களுக்கு எவ்வளவு சொந்தமா இருந்தாலும் சரி, அவன் தப்பு பண்ணிருந்தா அவனை கண்டிப்பா நாங்க ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம், அதோட உனக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், என்ன ஆனாலும் சரி உன்னை நாங்க காப்பாத்துவோம், நான் சத்தியமா சொல்றேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க பிரீதா, அவ உங்க வீட்டில் தான் இருக்கான். நீ எங்ககிட்ட பேரை சொல்லு, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நாங்கள் உன்னை காப்பாத்திடுவோம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, யார் அந்த ஆளு? அவ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிருத்வி. அவ உங்க ரிஷப்பை எல்லா விதத்திலையும் அழிக்கணும்னு நினைக்கிறான், இருந்த இடமே தெரியாம அழிக்கணும்னு நினைக்கிறான். கரீனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. என்னமா அச்சராக்கி? அண்ணி, அண்ணா நல்லா இருக்காருல்ல? நல்லா தான் இருக்காரு, பெட்ல படுத்துக்கிட்டு சீலிங்கையே பார்த்துட்டு இருக்காரு. ரூம்ல யார் வராங்க யார் போறாங்க எதுவுமே அவருக்கு தெரிய மாட்டேங்குது, அப்படியே கண்ணை மூடி தூங்கிடுறாரு. நான் அவர்கிட்ட பேச முயற்சி பண்ண, ஆனா எனக்கு பதிலே சொல்லல, எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னதான் நடக்குது? இந்த வீட்டுக்கு யாரோட கண்ணு பட்டதோ தெரியல, இந்த வீட்டுக்கு சந்தோஷம் மறுபடியும் எப்ப திரும்பி வரும்னே தெரியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அத்தை, என்னை பொறுத்த வரைக்கும் சில நேரத்துல நம்ம தான் சந்தோஷத்தை வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேங்கிறோன்னு தோணுது. அப்படின்னா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பிரீதாவா, நான் தேவையில்லாம ரொம்ப திட்டேன், பாவம் அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா, நான் அவளை அப்படி திட்டி இருக்க கூடாது. பாட்டி, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், நீங்க மருந்து போடுற டைம் ஆயிடுச்சே. இங்க பார், இன்னைக்கு நீ கொண்டு வந்துட்ட, நான் வாங்கிக்கிறேன், ஆனா இனிமே நீங்க எனக்கு கொண்டு வர வேண்டாம், நானே என் வேலையை பாத்துக்கிறேன், சரியா? பிரீதா,
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நம்ம கோர்ட்ல இருந்து திரும்பி வந்தப்ப நான் காரணமே இல்லாம உன்னை பயங்கரமா திட்டிட்டேன். ரிஷப் வீட்டுக்கு வரலங்கிற கோவத்தை எல்லாம் ஊமையில காட்டிட்டேன். ஐ அம் சாரிமா. ராக்கிமா, என்ன ராக்கிமா, பிளீஸ் என்கிட்ட நீங்க சாரி சொல்லாதீங்க. எனக்கே தெரியும் எல்லாரோட மனசும் எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு தெரியும். எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. நீங்க என்னோட அம்மா. அம்மா திட்டினா கூட அதுல அன்புதான் இருக்கு, அது எனக்கு தெரியும். இது நீ இல்ல, உன்னோட நல்ல பண்பு தான் பேசுது. இங்க பாருமா, நீ பண்ண காரியம் இருக்கே அது சுயநலம் இல்லாம பண்ண. ரிஷப் எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்துடணும் தான் நீயும் நினைச்ச. ஆனா நான் பாட்டுக்கு யோசிக்காம கொல்லாம என்னென்னமோ பேசிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராக்கிமா, நீங்க எனக்கு சாரி சொல்லக்கூடாது. அது எனக்கு சாரி எல்லாம் தேவையே இல்ல. எனக்கு வேண்டியது உங்களோட அன்பு மட்டும்தான். நல்லா இருமா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்பெல்லாம் எனக்கு யூஸ் ஆகுறது இல்லை. உன்னை விட அந்த கிருத்திக்காவே பெட்டர். தெரியாம பண்ணாலும் எனக்கு ஹெல்ப் பண்றல. ரிஷப் ஒன்றும் அவ்வளோ மோசமான ஆள் இல்லை. கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் அவனோட குழந்தைக்கு அம்மாவாக போறேன்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் என்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான், இன்னைக்கு வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறான். இன்ஷார்ட், கல்யாணத்தை கடைபிடிக்கிறது இவன் தான். என்ன எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சாரி பேபி, லிசன், ஐ அம் ரியலி சாரி. நான் தப்பு பண்ணிட்டேன் பேபி. பேபி, நான் சொல்றதுக்கு இல்லை, நான் சொன்னது எல்லாமே கோவத்துல தான் சொல்லிட்டேன். நான் கோவத்துல இருந்தா எப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. நான் என்ன பேசுவேன் எனக்கு எதுவும் தெரியாது. நான் என்ன சொன்னோ உண்மையிலேயே ஒரு சிங்கிள் வேர்டு மனசார எதையுமே சொல்லல. ட்ரஸ்ட் மீ, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு பேபி. நான் என்ன பப்பட்டா? உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து என்ன திட்டுவேன், உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து என்கிட்ட சாரி கேப்ப. அண்ணா உன மன்னிக்கணுமா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்றதே இல்லல, எல்லா வேலையும் நீயே தனியா பாத்துக்கறல. உனக்கு உதவி செய்யறது உன் பொண்ணடி கிருத்திக்கா தானே? ஐயோ, நான் தான் சொன்னல, நான் என்னெல்லாம் சொன்னோ வெறும் கோவத்துல தான் சொல்ல. மனுஷன் கோவத்துல தான் உண்மையை சொல்வான். பேபி, நான் தான் சொல்றேன்ல, நான் கோவத்துல பேசல, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன மன்னிச்சிறேன். மன்னிக்கணுமா? நீ என்ன அவ்வளோ திருட்டு போன? ஆனா நான் உன்ன மன்னிக்கணுமா? உனக்கு என்ன நீ ரொம்ப ஸ்மார்ட்னு தோணுதா பிருத்வி? உன்னை விட நான் எவ்வளவோ ஸ்மார்ட். இன்னைக்கு நீ இந்த வீட்டுல இருக்கேன்னா அதுக்கு நான் தான் காரணம். ஒவ்வொரு அடியிலையும் நான் தான் உனக்கு துணையா இருந்திருக்கேன். நீ ரிஷப் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேனா பெரிய காரியம் பண்ணிட்டேன்னு நினைப்பா உனக்கு? அந்த ரிஷப் ஜெயிலுக்கு போயிட்டதால கரண் பைத்தியம் ஆயிட்டான்னு தோணுதா? லூத்தரஸ் மூலம் வேலையும் செய்ய மாட்டேங்குதா? நீ இந்த வீட்டு பையன் ஆயிட்டியா? நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறல? சோ இனிமே ஷேர்லின் என்ன அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவளை பாலில் விழுந்த ஈ மாதிரி தூக்கி வீசிடலாம். அதோட உங்ககிட்ட உன் ஒய்ஃப் கிருத்திக்கா இருக்காள், அவளை யூஸ் பண்ணிக்கலாம். இனிமே அவ தான் உனக்கு எல்லாம் நினைக்கிறல. நீ இப்படி யோசிக்கிறதா இருந்தா ரொம்ப தப்பா யோசிக்கிற. நான் அப்படி யோசிக்கல, நீ தான் அப்படி யோசிக்கிற. என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என் மனசுல ஒரே ஒருத்தி தான் இருக்கு, அது நீ மட்டும் தான் பேபி. போய் சொல்றத நிறுத்த. நானா இருந்திருந்தா நீ என்ன அவ்வளவு மோசமா பேசிருக்க மாட்டே, அந்த அளவுக்கு திட்டிருக்க மாட்டே. உனக்கு என்ன ஆச்சு? நீ மறந்துட்டியா என்ன? நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தோம்? நம்ம சண்டை போடுவோம், அடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஒன்னு சேர்ந்துப்போம். சில நேரத்துல நீ என்ன அடிப்ப, சில நேரத்துல நான் உன்னை அடிப்பேன். சில நேரத்துல நீ என்ன திட்டுவ, சில நேரத்துல நான் உன்னை திட்டுவேன். இது ஆரம்பத்திலே நடந்து தானே இருக்கு பேபி. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு பேபி? நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரே மாதிரி தானே இருக்கோம். ஈக்குவல், ஈக்குவாலிட்டி, யூ நோ. உன்னோட இந்த ஈக்குவாலிட்டி மூட்டை இருக்குல்ல, அதை நல்லா கட்டி சமுத்திரத்துல போடு. இப்ப மரியாதை இந்த ரூமை விட்டு வெளியே போயிடு. என்னையா? பிளீஸ் கோவப்படாம இருக்க. கோவத்தை உடம்புல இருந்து தூக்கி போடு. அதை தான் பண்றேன். என் கோவத்தை எனக்குள்ள இருந்து வெளியே போடுவேன், உன்னையும் இங்கிருந்து வெளியே வீசிடுவேன். கெட் லாஸ்ட். ஆ சரி, நான் போறேன். அதுவும் ஒரே அடியா. குட் பை ஃபார் எவர்.
இன்ஸ்பெக்டர், நாங்க ரிஷப பார்க்கணும்னு வந்திருக்கோம், ப்ளீஸ். இங்க பாருங்க மேடம், சந்திக்கிற டைம் முடிஞ்சது, நீங்க கிளம்புங்க. இப்போ உங்களால பார்க்க முடியாது. நீங்க ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ஜஸ்ட் 5 நிமிஷம் பார்க்க விடுங்களேன், வெறும் 5 நிமிஷம் தான். இங்க பாருங்க மேடம், என் டியூட்டி முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம என்னால அலோவ் பண்ண முடியாது, அடுத்த ஷிப்டுக்கு புது இன்ஸ்பெக்டர் வர போறாரு, நீங்க வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இப்ப நான் கிளம்புறேன் சார். ஒரு நிமிஷம், நீங்க நான் சொல்றதை கேளுங்க. ஒரு அம்மா தன்னோட புள்ளிய பார்க்க நினைக்கிறாங்க, இன்னைக்கு அவரை பார்க்கலனா அவங்க ராத்திரியெல்லாம் தூங்கவும் மாட்டாங்க, சரியா சாப்பிடவும் மாட்டாங்க, அதோட உடம்பு சரியில்லாம போயிடும். உங்களுக்கு இது கூட புரியாது, ஒரு அம்மாவுக்கு அவங்களோட புள்ள ஜெயில இந்த நிலைமையில இருந்தானா அவங்க மனநிலைமை எப்படி இருக்கும். உங்களோட மனசை கல்லாக்கிக்காதீங்க, வெறும் 5 நிமிஷம் தான், ஒரு முறை பார்த்துட்டா அவங்க மனசு கொஞ்சம் நிம்மதியாயிடும். கான்ஸ்டபிள், எஸ் சார், இவங்களை அவங்க புள்ள கிட்ட கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஷெர்லின், நீ இப்ப வந்திருக்க? அத்தை சாரி, நான் ரிஷப்க்கு சமைச்சு கொண்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சரிம்மா, பரவாயில்ல, வா ரிஷப, நம்ம எல்லாரும் ஒன்னா போய் பார்க்கலாம். சரிங்க, வாங்க மேடம். ஹரிஷ், இந்த ஃபைல அண்ணியோட ரூம்க்கு கொண்டு போங்க, அண்ணாவோட சிக்னேச்சர் இதுல தேவைன்னு சொல்லுங்க. அம்மா, மம்மி வீட்ல இல்ல, ரிஷப் அண்ணாவ பார்க்க போயிருக்காங்க. அப்படியா, நீங்க போங்க. ஓகே மேடம். பிருத்வி, ஒரு நிமிஷம் பா. டோமியா ஃபேவா, இந்த ஃபைல அண்ணா ரூம்க்கு கொண்டு போ, அண்ணாவோட சிக்னேச்சர் இதுல தேவை. முடிச்சிட்டு இருந்தா சிக்னேச்சர் வாங்கிடு, ஒருவேளை தூங்கிட்டு இருந்தா ஃபைல அங்கேயே வச்சிடு, சரியா? தேங்க்யூ. இல்ல, இவனுக்கு என்ன ஆச்சா? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு இவன் இவ்ளோ டென்ஷனா இருக்கான்? ரிஷப் அண்ணாவ நினைச்சதாமா, அவரும் வருத்தப்படுறாரு. இவரும் இப்ப நம்ம ஃபேமிலி தானே, அதான். யூ ஆர் ரைட். எனிவே, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃப்ரீயா இருங்க, ஓகே? குட் நைட். குட் நைட். ஷெர்லின் பேபி, இந்த முறை என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. அவ எப்பெல்லாம் என் மேல கோவப்படுறாளோ அப்பெல்லாம் எனக்கு ஏழு சனி பிடிச்ச மாதிரி இருக்கு. எல்லாம் கெட்டதாவே நடக்கும். இல்லை இல்லை, ஆல்ரெடி எனக்கு ரொம்ப கெடுதல் நடந்துருச்சு, இனிமேல் கூடாது. மிஸ்டர் காட், நீங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு முறையும் என்னை காப்பாற்றுவீங்க. ப்ளீஸ், இந்த முறையும் காப்பாற்றிடுங்க. ரிஷப், நீ எப்படி இருக்க? நீங்கள் மறுபடியும் இன்ஸ்பெக்டர் திட்டிட்டு தான் வந்தீங்களா? விசிட்டிங் அவர்ஸ் தான் முடிஞ்சிருச்சு, அதையும் மீறி உங்களை உள்ள அலோவ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா உங்களோட திட்டுக்கு பயந்தான் விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிதானே? நீ என்னை பத்தி அப்படியா யோசிக்கிற? என் அன்பான அம்மா இல்ல? இல்ல, நான் உங்ககிட்ட எதையும் பேச விரும்பல. நான் சண்டை போடுறேன்னா ஒரு பக்கம், அவ்வளவு மன கஷ்டத்தோட உன்னை பார்க்க வந்தா நான் உன் மேல நிறைய அன்பு வச்சிருக்கேன் ரிஷப். அப்போ எனக்கு மட்டும் உங்க மேல அன்பு இல்லையாம்மா? உங்களோட பாசம், அன்பு, கோபம் எல்லாம் என்னோட தான்மா, அதை நான் யாரோடையும் ஷேர் பண்ண மாட்டேன். அது எனக்கும் கரனுக்கும் மட்டும்தாம்மா, சரிதானே? இங்க பாரு, நீ சரியான பைத்தியம்டா, பைத்தியம். உங்களை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட். என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமேம்மா. உனக்கு ஒன்று தெரியுமா, ஷெர்லின் உனக்காகவே சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. குடு ஷெர்லின். அட, இங்கே தானே இருந்தா? அவ வெளியில இருப்பா, நான் போய் அவளை அனுப்புறேன். ரிஷப் சார், ஐம் சாரி, ஆனா நாளைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குல்ல. நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பிரீதா. நீங்கள் எனக்காக செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த காலத்தில் யார் செய்வ அந்த மாதிரி? நீங்கள் என்ன பெயில் எடுக்கிறக்கா என்னெல்லாம் முயற்சி செய்கிறீங்க? நீங்கள் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, இட்ஸ் எனஃப். நான் என்ன சொல்ல முடியும், நன்றி தான் சொல்ல முடியும். நான் அங்கே இல்லாத நேரத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்க. இல்லை, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினைக்கிறேன்.
இப்போ என்னோட அது கூட என்கிட்ட டிஃபனை கூட, நான் என் பிள்ளைக்கு என் கையாலேயே ஊட்டி விட போறேன். மேடம் பார்வை நேரம் முடிஞ்சிருச்சு, நீங்க எல்லாம் கிளம்பலாம். ஆனா நான் இப்பதானே வந்தேன். நீங்க மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க, மத்தவங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஷெர்லின் நீ ரிஷப்க்கு டிஃபனை கூட. ம், சரிங்க அத்தா. ரிஷப் நீ உன்னோட உடம்ப பாத்துக்கோ. நீங்களும் தான். ம், ரிஷப் ரிஷப், அன்னைக்கு பிருத்வியோடைய பாக்கெட்டில் உங்களுக்கு இயரிங் கிடச்சிது, அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை சீட் பண்ணுறேன்னு நினச்சிங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை ரிஷப், நான் தான் சொன்னேன்ல என் இயரிங் எங்கேயோ விழுந்துருச்சு. ஒருவேளை அது பிருத்வி கையில் கிடச்சிருக்கலாம், அவர் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அது உங்கள் கையில் கிடச்சிருக்கோம். ட்ரஸ்ட் மீ ரிஷப், எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, ஆனால் நீங்கள் என் பேச்சு கேட்கல ரிஷப். ரிஷப் இங்க பாருங்க, ரிஷப் நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. எனக்கும் பிருத்விக்கும் நடுவில் எதுவும் ராக்கிமா, அதை நான் சமீருக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. சமீர் வெளியில தான் இருக்கான், நானே போயிடுறேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ இங்கே இரு. ஷெர்லின் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாங்க. ரிஷப் இல்ல, உங்களுடைய இன்னொரு புள்ள கரண். உன் குரலுக்கு என்னாச்சு? உங்க மூணாவது புள்ள பிருத்வி. உங்க உடம்பு எப்படி இருக்கு அங்கிள்? ம், பெட்டர். அங்கிள் சாரி டு டிஸ்டர்ப் யூ, கரீனா ஆண்டி ஒரு ஃபைலை கொடுத்து அனுப்பிச்சாங்க, இதில் உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் வேணும். இதை என்கிட்ட கொடுங்க, இந்தாங்க. தேங்க்யூப்பா, என்னையும் என்னோட பிள்ளையும் கவனிச்சுக்கிறதுக்கு. மர்டர் பண்ணணும், அந்த ஆளை உயிரோட கொல்லணும். அந்த ஆளுடைய பேரு, அவன் பேரு மகேஷ். 60 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கூட தரமாட்டேன். சொல்லு, இப்ப நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? புள்ளன்னு சொன்னீங்க. உங்க பையன் உங்களை பாத்துக்காம வேற யார் பாத்துப்பாங்க அங்கிள்? அதை கொடுங்க, இனிமேல் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்கள் ஹெல்த் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்கிள். வி ஆல் லவ் யூ. குட் நைட். இங்கே பாருங்க ரிஷப், என்ன நம்புங்க, எங்களுக்கு நடுவில் எதுவுமே இல்லை. நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன், ஐ வாண்ட் ஹாவ் அ ஃபேமிலி வித் யூ. நான் இதை மனசார சொன்னேன், எனக்கு வேண்டியதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம், லைஃப்ல மூவ் ஆன் பண்ணலாம். ரிஷப், எனக்கு உங்களை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் நீங்க யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க. அப்போ எனக்கே வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க,
நம்ம உறவுக்கே வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்ம உறவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் ரிஷப்.